இன்றைக்கு நான் ரெண்டு காரியங்களை சொல்லி இந்த முகாமுடைய இறுதிக்கு நான் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்கள். அநேக காரியங்களை நம்ம இந்த மூன்று காரியத்தில் கற்றிருந்தாலும் சில காரியங்களில் நமக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். மை ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் மை ஃபெலோஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபெலோஷிப் வேற. நண்பனாய் இருப்பது வேற, ஐக்கியமாய் இருப்பது வேற. ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக நமக்கு பவுல் மூலம் எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் அந்த வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். வாசிக்கலாம், 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். நிருபத்தில் எழுதினேன். எத்தனாவது நிருபத்தில் இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது? இது எத்தனாவது, எந்த நிருபத்தில் இருக்குது இந்த வசனம்? 1 கொரிந்தியர்ல இருக்குது. அப்ப இதுக்கு முன்னால ஒரு லெட்டர் எழுதினாரு, அது நம்ம கையில கிடைக்கல. Can you see that? இதுக்கு முன்னால ஒரு லெட்டர் எழுதினாரு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதினாரு, நம்ம கையில கிடைக்கல. நம்ம கையில கிடைச்ச லெட்டர்ல இது முதல் லெட்டர். அப்போ அந்த லெட்டர்ல எழுதியிருந்தேன், என்ன எழுதியிருந்தேன்? விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்கும். உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியது இருக்குமே. நான் உங்களுக்கு சொல்ல எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்கவும் கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். கொஞ்சம் நிறுத்துங்க, நல்லா கவனிங்க. இங்க பவுல் தெளிவான ஒரு கோடு போடுறாரு. புறம்பே இருக்கிறவர்கள், உள்ளே இருக்கிறவர். இந்த கோடு உங்களுக்கு போட தெரியலன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஃபெலோஷிப்பையும் குழப்பிக் கொள்வீர்கள். உள்ளே இருக்கிறவர்களோடு கூட ஃபெலோஷிப், புறம்பே இருக்கிறவர்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப். உள்ளே இருக்கிறவர்களோடு நான் என்ன செய்யறேன்? ஐக்கியம் கொள்கிறேன். நான் இன்றைக்கு இந்த முகாமுடைய இறுதியிலே உங்களை இந்த நாங்கள் கம்யூனியன் சர்வீஸ்க்கு வைத்து வி ஆர் இன்சைட். அதனால நாம் ஐக்கியம் கொள்கிறோம் என்பதை உணர்த்து வைப்பதற்காகத்தான் கம்யூனியனோடு இதை முடிக்கிறோம். புறம்பே இருக்கிறவர்கள் உண்டு. புறம்பே இருக்கிறவர்கள் என்றால் உலகத்தில் இருக்கிறவர்கள் என்று அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்களோடு நீங்கள் கலந்து போக கூடாது. உலகத்துக்குள்ள வாழ்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டும் உலகத்தில் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். லோத்து நீதிமானா? ஆனா இருந்த இடம் தான் சரியில்லை. நீதிமானாய லோத்தை ரட்சித்திருக்க, நல்ல கவனிங்க, நீதிமானாய லோத்தை ரட்சித்திருக்கேன்னு சொல்லி இருக்குது வேதவசனம். அதுவும் பேதுரு சொல்லுகிறார். அதனால அவன் நீதிமான், ஆனா அவனுக்குள்ள நீதியுள்ள இருதயம் வாதிச்சது. கண்டும் கேட்டும் வாதிக்கப்பட்ட நீதியுள்ள இருதயம் இருந்தது. ஆனா இருந்தது எங்க இருந்தது? உலகத்துல. அதனால உண்டான ப்ராடக்ட் என்ன? மோவாப் அம்மோன் என்கிற சபிக்கப்பட்ட சந்ததி உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஒரு நல்ல விசுவாசி, நீதிமான் என்று சொல்லுகிற விசுவாசி உலகத்தில் வாழும் போது அவனிலிருந்து புறப்படுகிறவைகள் உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். உள்ளே இருக்கிறவர்கள் யார், வெளியே இருக்கிறவர்கள் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள்.
அவர்களை குறித்து நான் எழுதவில்லை, அவர்களை தேவனே தீர்ப்பு செய்யட்டும், உள்ளே இருக்கிறவர்களை நான் நிதானிக்கட்டும். பக்கத்தில் சொல்லுங்க, வெளியே இருக்கிறவங்களை தேவன் தீர்ப்பு செய்யட்டும், உள்ளே இருக்கிறவர்களை நிதானியுங்கள். அது ஒரு வார்த்தை நான் கொஞ்சம் அதுக்கு எனக்கு ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் வேணும். அதாவது ஆவிகளை பகுத்தறிகிறது. டிசர்ன்மெண்ட் என்றால் பகுத்து அறிகிறது. உள்ளே இருக்கிறவர்களை பகுத்து அறிய தெரிய வேண்டும். வெள்ளையும் சொல்லையுமா போட்டிருக்காருன்னு சொன்னி அவரை உள்ளே இருக்கிறவன் நான் ஏற்றுக்கொள்ள கூடாதவனா இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பகுத்தறியக்கூடிய கிருபை வேண்டும். அவர்களோடு நான் ஐக்கியம் செய்யக்கொள்ள முடியவில்லை, ஆனால் அவர்களை நான் தள்ளிவிட முடியாது, அவர்களோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேன். இயேசுவுக்கு பேர் பாவிகளின் சிநேகிதர். இஸ் அ ஃப்ரெண்ட். நான் அடுத்த வீட்டில் ஒரு முஸ்லீம் இருக்க, ஐ அம் அ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ தூரம் போக வேண்டும், ஃபெல்லோஷிப் எவ்வளோ தூரம் போகுங்கிறத கோடு போடுறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. என்னுடைய ஐக்கியம் யாரோடு என்று சொல்லும்போது அதை குறிக்கிற யோவான் சொல்கிறதை பார்க்கலாம். 1 யோவான் 1:3 வாசிக்கலாம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம், முதலாவது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதனால 6 வசனம் வாசிக்கலாம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். தெளிவா இருக்கு. நான் ஐக்கியப்பட்டிருக்கிறது முதலாவது பிதாவோடும் குமாரனோடும். நானும் நீங்களும் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டுறோம். இஃப் ஐ வாக் இன் லைட், இஃப் யூ வாக் இன் லைட், ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவதற்கு ஒரு தடையும் இல்லை. ஸ்தாபன தடைகள் இல்லை, சின்ன சின்ன காரியங்களை குறித்த தடை இல்லை, சின்ன சின்ன பிசிர் தட்டுகிற காரியங்களை குறித்து தடையே இல்லை. நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரு சின்ன உதாரணத்தை இங்கே சொல்வது நலம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தை நான் நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆனால் அறியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் ஐக்கியப்படுவதை குறித்து விளக்குவதற்காக ஒரு பெரிய காரியம் செய்திருக்கிறார். நான் சொன்னேன், ஒருமைப்பாடும் பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தேவன் அசைவாடுவார் சொன்னேன், தேவ சத்தம் தெளிவாக கேட்கும் என்று. இதனை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு கிருபாசன பெட்டி உண்டு, அதற்கு பேர் கிருபாசனம், கிருபை தங்கும் இடம். அதனால தான் அதுக்கு பேர் கிருபாசனம். அங்கே தேவனுடைய மகிமை காணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கிருபாசனத்தில் இருக்கிற ரெண்டு கேருபின்களை ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ரெண்டு செட்டைகளை விரித்து இவர்கள் நிற்பார்கள். இங்கே கிருபாசனம் இருக்கிறது, இங்கே கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. ஆனால் வீட்டிலே போய் நீங்கள் படித்து பாருங்கள், இந்த ரெண்டு கேருபின்களும் எப்படி உண்டாக்கப்பட்டவைகள் என்று. இது வார்ப்பிக்கப்பட்ட பொன்னினால் உண்டாக்கப்படவில்லை. வார்ப்பிக்கப்பட்டது என்னது? மோல்டு பண்ணி கொண்டு ஆண்டவர் வைக்க சொல்ல, இது அடித்து பொன்னினாலே செய்யப்பட்டது. பொன் தகடை அடிச்சு 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 இதோட இதுவும் ஒன்று போல இதை மாதிரி இது இருக்கிறதுக்காக இதை அடிக்க வேண்டிய நேரத்தில் இதை அடிச்சு, இதை அடிக்க நேரத்தில் இதை அடிச்சு, ரெண்டும் இணைந்து இப்படி செட்டைகளை பிரிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டது. மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். பக்கத்தில் இருங்க. அப்போ ஐக்கியம் வரும்போது நீயும் அடி வாங்குவ, நானும் அடி வாங்க. சொல்லுங்க பக்கத்தில். சிலர் நான் மோல்டட், நான் மாற மாட்டேன், அடிக்கிறதுலாம் உனக்கு தான். ரெண்டும் அடிக்கப்பட்ட பொன் தகட்டால் உண்டாக்கப்பட்டவை.
அதோடு மாத்திரமல்ல ரெண்டும் ஒன்றோடு ஒன்று எப்படி நின்னு எங்க பார்க்கணும்? கிருபை 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 கிருபாசனம் கிருபையை தான் பார்க்கணும். இந்த மனுஷனை தேவன் ரச்சித்திருக்கிறதுக்கு கிருபை, இந்த மனுஷனை ரச்சித்திருக்க கிருபை. நான் ரச்சிக்கப்பட்டது கிரியையினால் அல்ல, கிருபையினால. ஏன்னா அப்பந்தான் இப்படி இருப்பாங்க. இல்லைன்னா நேரம் நில்லுங்க பார்க்கலாம். நேரம் என்ன இவர் சொன்னாரு, என்னடா என்ன கண்ணாடி போட்டாதான் பெரிய ஆளா நீ? ஏன்னா இவர் கண்ணாடி போடலையாம். இவர் இங்க இருந்து சொல்லுவாரு, ஓ சட்டை இன் பண்ணுப்பா, சட்டை போட படிச்சிருக்கான் பாரு, வெளியே போட்டுக்கிட்டு. இதென்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறேன், சட்டை வெளியே, சட்டை இன் பண்ணி பெல்ட் பட்டினாதாப்பா ஜென்டில்மேன். உடனே அவர் அங்க இருந்துட்டு, சட்டை இன் பண்ணிருந்தெல்லாம் சரிதான், இதுதான்டா நிர்வாணம், நான் என் நிர்வாணத்தை மூடி இருக்கேன்ப்பா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிதான். கிருபையா பார், கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கான், கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கான், கிருபையினால ரட்சிக்கப்பட்டான். அதை பார்த்து நீ அடிக்கப்பட்டு சேர்த்தப்பட்டா இங்க தேவ மகிமை வந்துடும். நம்புறவங்க மாதிரி நல்ல கைகளை தட்டி ஆடும். பிரச்சனை நமக்கு இன்னைக்கு அதுதான், நம்ம ஐக்கியப்பட, ஐக்கியப்படணும்னா அடி வாங்கிதான் ஆகும். சொல்லுங்க பக்கத்துல இருக்கு, ஐக்கியப்படணும் அடி வாங்கிதான். அடி வாங்காம ஐக்கியம் வருது, ஐக்கியம் வருதுன்னா அது ஒபாமாவும் ஒசாமாவும் ஒன்னா உட்கார்றது மாதிரி தான். இது திருமண வாழ்க்கையிலே உண்மை. பெஞ்சாதி ஆண்டர் வார்ப்பித்தவளாக உண்டாக்கவில்ல, தகடா தான் உண்டாக்கியிருக்காரு. ஒன்னையும் தகடா உண்டாக்கியிருக்க, அவளால நீ அடி வாங்கி நீ உன்னால அடி வாங்கினாதான் அது அப்படியே வரும், இல்லைன்னா இப்படிதான் நிற்கும். அடிச்சு 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 தட்டி 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 கிருபையை பார்க்க படிச்சு அவர் உடனே சொல்றாரு, மோகன் உங்களுக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்குது மோகன். இவர் சொல்ல, உங்களுக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்க தம்பி, எவ்வளவு கிருபை இருக்குப்பா. அப்போ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல. எல்லாரும் பாடலாமா, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே அடிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மற்றவர்களோடு இணைந்து போனா ஒருவேளை அவரு நல்லா அடிக்கப்பட்டாரு, நான் தான் இன்னும் கொஞ்சம் அடிக்கப்பட வேண்டியிருக்குது. அவர் என் கூட இணைஞ்சு போறது டீம்ல இருக்கலாம், சபையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். நான் இப்படி பார்க்க பார்க்க
கிருபையின் அந்த கிருபாசனம் வெண்கலத்தினால் உண்டான அந்த இதில் முகம் தெரியும், ரெண்டு பேர் முகம். அவன் கிருபையின் மூலம்தான் அவனை பார்க்க முடியும், கிருபையின் மூலம்தான் அடுத்தவங்களை பார்க்க முடியும். நானும் மனைவி இணைஞ்சு நிற்கிறது கஷ்டமே இருக்காது, நானும் இன்னொரு ஊழியக்காரன் இணைஞ்சு நிற்கிறது கஷ்டமே இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற கிருபை நினச்சி நினச்சி நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ஒரு பெரிய கேத ஃபெல்லோஷிப்பை உண்டாக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது கெனாட், ஏன்னா அவன் கிருபைக்கு உட்படலை. கிருபைக்கு உட்பட்டவனுக்கு தான் நான் அவன் கிருபைக்கு உட்படல. அதுக்காக நான் அவன்கிட்ட போய் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஐ கேன் ஈட் வித் ஹிம். அதுக்காக அவன் குடிகாரனாக இருந்தால் எனக்கு ஒரு பிராண்டி, அவனுக்கு ஒரு ரம்மா. இல்லை இல்லை, அவன் செய்கிறதெல்லாம் செய்ய முடியாது நான். பட் ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட்லி வித் ஹிம், பட் ஐ கெனாட் ஹேவ் ஃபெலோஷிப். அவனோடு கூட புசிக்கவும் கூடாதுன்னு சொன்னது இங்கே தான். கிருபைக்கு உட்பட்டு கிருபையில் பார்க்க படித்தவங்களோட பிரதர், உங்கள் மேலே நிறைய கிருபை இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் அந்த ஜல பலவீனங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனாலும் உங்களை நான் நேசிக்கிறேன் சொல்லி பாருங்கள். அந்த ஆளுக்குள்ளே இருக்கிற கிருபை அப்படியே பெருகி அவருடைய பலவீனங்கள்லாம் மாறிடும். எனக்கு எப்படி ஐயா, எனக்கு எப்படி ஐயா என்னுடைய பலவீனம் மாறுது சொல்லுங்கள். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலவீனம். அப்போ எனக்கு கிருபை வச்சு தான் பலன் வரும்னா, என் கூட இருக்கிற இன்னொரு பலவீனமான சகோதரனுக்கு அந்த பவுல் எழுத முதல் எழுதுறாரு, ஒருத்தன் மாமிசம் புதிச்சாலே அவன் பலவீனமானவன், மாமிசம் புதிச்சாலே ஐயோ, ஒருத்தன் ஒரு நாளை விசேஷமாக எண்ணினாலே அவனை குறித்து வேதம் சொல்லுது பலவீனமானவன். கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க பலவீனமானவர்கள். ஓகே, கிறிஸ்மஸை கொண்டாடி பட்டாடு உடுத்தி கேக் கொட்டி பலவீனமாக இருக்காங்க. Do not reject them outrightly. They are weak. அப்படிதான் வேதம் சொல்லுது. வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரோமர் 14 அதிகாரத்தில், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தனக்குன்னு விசேஷித்துக் கொள்கிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்குன்னு விசேஷித்துக் கொள்ளான். அது சின்ன மைனர் இஷ்யூ. பட் கிருபைய, அவன் கிருபையை படிச்சுட்டான்னா அந்த பலவீனத்திலிருந்து அவன் வேணா. நான் கிறிஸ்மஸை யூஸ் பண்ணுறேன், கொண்டாடலை யூஸ் பண்ணுறேன், அவனுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும் போல இருக்குது. ஓகே, பட் கிருபையினால அவனை பார்க்கும்போது அவனுக்கான ஜெபம் பண்ற ஆண்டவரே இன்னும் கிருபை தாங்க, அவனுக்கு இந்த பலவீனம் இருக்கு, இந்த காரியத்துல மேற்கொள்ள முடியல அவனுக்கு. அது பாவம் சொல்ல, மறுபடியும் சொல்றேன், பாவத்தை சொல்லல, பாவத்தை சொல்லல, பாவத்தை சொல்லல, சொல்ல த வீக்னஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங், இன் வீக்னஸ் வீக்னஸ் என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னும் அவனுக்கு பலம் வரல, அவனுக்கு பலம் வரல. வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம் 14 அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 14 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை, அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் சில அவனுக்குள்ள சில சந்தேகம் இருக்குது, அவன் அதனால அவன் அது ஃபுல்லாக விட்டு கொடுக்க முடியல. அதை நீங்கள் குற்றப்படுத்திடாதீங்க, அதை குற்ற அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் எந்த பதார்த்தத்தை புசிக்கலாம் என்று நம்புகிறான், புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பான், மாம்சம் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாது இருக்கிறவனும் குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் உங்களை நான் அறிகிறேன், கொஞ்சம் பலவீனம் இருக்குது, கொஞ்சம் டவுட் இருக்குது. சிலர் வந்து சொல்ல, அழைப்பு இருக்குதா இல்லையா பையா இதே தெரியாம, அப்படி சொல்லாதீங்க. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. இங்க பவுல் சொல்றது முதல்ல புசிக்கிறது மாம்சம், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். அடுத்தால வரும்போது சொல்லுங்க, வாசிங்க 5 அன்றியும் ஒருவன் ஒருவனை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். ஒரு நாளை வேறொருவன்
எல்லா நாட்களையும் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் சரியாக எண்ணுகிறான் அவனவன் நல்லா கவனிங்க அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க வேண்டும் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியாக கர்த்தருக்கென்று புசிக்கிறான் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் அதனால 10வது வசனம் இப்படி இருக்க இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாஸ்தனத்திற்கு முன்பாக நிற்போமே சிம்பிள் பைபிள் இஸ் வெரி கிளியர் இஃப் சம்படி ஹஸ் காட் சம் சஸ்பிஷன் சம் டவுட் லெட் ஹிம் கம் டு தி லைட் அவன் வெளிச்சத்துக்குள்ள வருவதற்கு கிருபன்னு தேவைப்படுறதுக்கு சாந்தமா சொல்லுங்க அவன் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறப்படா அவன் வீட்டு வந்து கேக் கூட சாப்பிட மாட்டேன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதில்ல தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு அவனுக்கு அது பெருசா தெரியுது ஏசு பெருசா ஏசு பிறந்தான்னு ஓகே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவன் அந்தி கிறிஸ்து ஏன்னா சன் காடு தான் 25வது பிறந்தார் அதனால சன் காடு பிறந்த அன்னைக்கு பின் பிறந்த நாள் கொண்டாடுறேன் சன்ன தான் நோ நோ ஐ அம் நாட் செலிப்ரேட்டிங் நோ அவனுடைய மன ஐயங்களை குற்றம் என்று தீர்க்காதீங்கள் இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெலோஷிப்புக்கும் நல்ல தெளிவாக தெரிந்து விட்டது இந்த ஃபெலோஷிப் மூலமாக ஏற்படு எனக்கு இன்னொரு பெரிய கேதனா ஒரே ஊரில் 4 ஃபெலோஷிப் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இந்த ஃபெல்லோஷிப்பில் இருக்கும் அந்த ஃபெல்லோஷிப் ஆனால் கடிச்சிருவாங்க அதனால தான் பவுல் எழுதிட்டார் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் 2 ஃபெல்லோஷிப்பும் அழிவீர்கள் பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு கடிக்கிறதுக்கு அல்ல அதாவது இந்த பொன் தகட்டை அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு கடிக்கிறதுக்கு அல்ல பக்கத்தில் சொல்லுங்க ஒரு தம்பி வந்து சொன்னா 2 கொட்டு போடுங்கண்ணே கொட்டு போடுங்கண்ணே கொட்டு போடுங்கண்ணே நான் அவரை அடித்தேன் இங்கே தான் அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு அவர் கொட்டு போடுங்கன்னு ஒன்று கடிச்சிடக்கூடாது மூக்கே இல்லாமல் ஆக்கிடக்கூடாது இன்னும் செய்கிறண்டா பாருங்க நோ வி ஆர் ஹேவிங் சம் ஃபெலோஷிப் பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கிரேஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த கிரேஸ் கிருபையை பற்றி கொள்ள கடவாம் கிருபையை பற்றி கொள்ள கடவாம் அப்படி வந்து நான் ஒரு மனப்பாடம் வந்துடும் கிருபையை பற்றி கொண்டு இந்த தேசத்தில் நாங்கள் ஒன்றா இருந்தோம்னா கிறிஸ்து இந்த தேசத்தை அசைவாடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சந்தேகம் இல்லை பல தீர்மானங்களை எடுத்திருக்கீங்க உங்கள் பக்கத்தில் உள்ளதை தொடுவதற்கு தீர்மானித்திருக்கீங்க தூரத்தில் உள்ள பிரதேசத்தை தொடுவதற்கு தீர்மானம் எடுத்திருக்கீங்க நான் அதனால தான் சொன்னேன் மை டீம் அண்ட் மை தீம் My team. என்னுடைய அதுதான் கடைசியாக நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நான் அதில் அதிகமாக நேரம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கீங்க My team. இது குறித்து நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் என்னுடைய தீம் இந்தியாவிலே சின்னாமம் எங்கும் சொல்லப்பட வேண்டும் இந்தியாவிலே சுவின் நாமம் எங்கு இதுதான் என் தீம் இதுதான் என் தீம் மை தீம் அண்ட் மை டீம் என்னுடைய டீமை இந்த தேசம் சந்திக்க விடணும் இந்த தேசம் அறியப்படாத மத்தியில் அறியப்படிய வேண்டும் எப்படியாவது இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படணும் எப்படியாவது இயேசுவின் ராஜ்யத்துக்கு ஜனங்கள் ஓடிடணும் அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் சாத்தானால் பிடிக்கப்பட்ட வசனத்தை வாசிக்கலாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்கிற அந்த காரியத்தை எல்லாருமாக சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம்
பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிற அந்த காரியத்தை 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை எல்லார் முதலாவது வெஸ்லி சொல்லு வாசிக்கிறதற்கும் முதல்ல நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவமன்னிப்பையும் பரிசுத்த மாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஓடி நடத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் நடத்திருக்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் என்றார். 19 அகரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. சுய ஜனத்தார் என்று சொல்லும் போது என்னுடைய இமீடியட் ஃபேமிலி, நல்லா கவனிங்க, இமீடியட் ஃபேமிலி கிறிஸ்துவ ஊழியத்தில் உள்ள பெரிய ஒரு தாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் பரம்ப முடியாமல் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய முறைகளை கொஞ்சம் புண்பற்ற தவறிவிட்டோம் என்று சொல்லுவேன். இயேசுவை பார்த்து அவருடைய மக்கள் சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்து விட்டு இந்த வசனத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உங்கள் எண்ண கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து கையில் பைபிள் எடுத்துக்கொண்டு மத்தை எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். மத்தை எழுதின சுவிசேஷம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவர் சொன்ன காரியத்தை பாருங்கள். 12வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை நாம் கேட்கலாம். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ தாயும் சகோதரர்களே பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். ஊழிய பாதையில நீங்க கைய கால் எடுத்து வைத்திருக்கிறவங்க அதுக்காக அம்மாவுக்கு நீங்க பணம் கொடுக்காதீர்கள் சொல்லவில்லை. உங்க சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. இயேசு சிலுவையில் இருக்கும்போது கூட தாயை பராமரிக்கும்படியாக செய்தார். பட் இன் யுவர் ஆட்டிடியூட் இன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ மஸ்ட் ஹெல்ப் தெம் பட் இன் யுவர் ஆட்டிடியூட் உங்களுடைய மனநிலையில் மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். ஒரு நிமிடம் நெஞ்சில் கையை வச்சு ஆண்டவரே எனக்கு இந்த உணர்வை தாங்க. மை இமீடியட் ஃபேமிலியா அல்லது காட்ஸ் ஃபேமிலியா? என்னுடைய இமீடியட் ஃபேமிலியா காட்ஸ் ஃபேமிலியா? தேவ குடும்பமா என்னுடைய சொந்த குடும்பமா? ஊழிய பாதையில் அடிக்கடி அநேகர் தவறி விழுந்ததற்கு காரணம் இதுதான். அநேக சொத்து பிரச்சனைகள் வந்தது காரணம் இதுதான். அநேக ஊழியங்கள் இன்றைக்கு சிதறடிக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். சொந்த இரத்தத்தில் உள்ளவர்கள் மாத்திரம்தான்
ஊழியத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிற ஒரு பொருளாத இடத்திற்கு சத்ரு நம்மை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. பொல்லாத இடத்திற்கு சத்ரு நம்மை தள்ளிவிட்டான். அப்படி இல்லாமல் இந்த வசனத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த எனக்கு கிருபை தாருன்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை நான் சகோதரனாக பார்க்கட்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களை நான் சகோதரியாக பார்க்கட்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களை நான் ஆண்டவரே தாயாக பார்க்கட்டும். என்னுடைய கண்களின் பார்வையிலே அவர்கள் இப்படி தெரியட்டும். ஆண்டவரே, எனக்கு சுத்தி இருக்கிற ஜனங்கள் மற்ற சபைகளில் இருந்தாலும் மற்ற ஸ்தாபனங்களில் இருந்தாலும் என் சபையில் இருந்தாலும் அவர்களை என்னுடைய குடும்பத்தினரை ஆக மாத்திரம் பார்த்து எனக்கு யார் என்று இயேசு கேட்ட அதே மனநிலை எனக்கு தாங்க சுவாமி. என் சகோதரிக்கு நான் உதவுவது போல என் தேவ குடும்பத்தில் இருக்கிறவள் சகோதரிகளை சகோதரிகளாக பார்த்து ஒரு தாயை தாயாக பார்க்கிற அந்த மனநிலை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த தாங்க ஆண்டவரே. நான் அது என் குடும்பத்தின் எல்லையை கடந்து பார்க்கறதுக்கு ஆண்டவரே ராஜா எனக்கு கிருபையை தாங்க, எனக்கு ஆண்டவரே தெளிவை தாங்க. அப்போ என்னுடைய காரியத்தை நான் புரிந்து கொள்ளும். என்னுடைய டீமை நான் சகோதர சகோதரிகளா பார்ப்பேன். என் கூட நிற்கிறவங்கள சகோதர சகோதரி. தட் இஸ் மை டீம், தட் இஸ் மை டீம், தட் இஸ் மை டீம். ஏன் பார்க்கிறேன்னா, மை தீம் இஸ் இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியவில்லையே, 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்தியா இயேசுவை அறியவில்லையே. இதற்கு இந்த காரியம் தடையாக மாற வேண்டாம் ஆண்டவரே. இந்த இமீடியட் ஃபேமிலிக்கு என் பங்கு என்கிற காரியங்கள் தடையாக மாறக்கூடாது ஆண்டவரே. தேவ ராஜ்யமும் தேவ குடும்பமும் என் கண்களுக்கு தெரிய வேண்டும். என் ஊழியத்தில் சின்னவனாக இருக்கும் போது மாத்திரமல்ல, பெரியவங்களாகும் போதும் வளரும் போதும் இந்த சிந்தை மாற கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியாவில் இயேசுவின் நாமம் இன்றே கூற வேண்டும். அலையலையாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பணியாளர்கள் எழும்ப வேண்டும் ஐயா, ஏராளமானவர்கள் எழும்ப வேண்டும். தேசமெங்கும் சுற்றித் திரிகிறவர்கள், தேசத்துல தேவனை அறிவிக்கிறவர்கள், நற்செய்தியாளர்கள், மலையின் மேல சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்களை உடையவர்கள் ஆண்டவரே இந்த தேசத்துல எழும்பணும்.